ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமும் 22 அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். 1. ஒருவன் ஒரு மாட்டை திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அதற்கு பதிலாக அவன் என்ன கொடுக்க வேண்டும்? விடை: 5 மாடுகளை பதிலாக கொடுக்க வேண்டும். 2. ஒருவன் ஒரு ஆட்டை திருடி அதை கொன்றால் அல்லது விற்றால் அதற்கு பதிலாக அவன் என்ன கொடுக்க வேண்டும்? விடை: 4 ஆடுகளை பதிலாக கொடுக்க கடவன். 3. திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் என்ன சுமராது? விடை: இரத்த பலி சுமராது. 4. திருடன் கண்ணமிட்டு திருடுகையில் சூரியன் அவன் மேல் உதித்ததானால் அவன் நிமித்தம் என்ன சுமரும்? விடை: இரத்த பலி சுமரும். 5. திருடன் கண்ணமிட்டு திருடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தால் அந்த களவுக்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? விடை: திருடன் விலைப்பட கடவன், அதாவது திருடன் அடிமையாக விற்கப்பட வேண்டும். 6. திருடன் திருடிய மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிரோடே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? விடை: அவன் இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும். 7. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? விடை: தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். 8. அக்கினி எழும்பி முள்ளுகளில் பற்றி தானிய போரையாவது வயலில் உள்ள வேறே எதையாவது எரித்து போட்டதேயானால் யார் அந்த அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும்? விடை: அக்கினியை கொளுத்தினவன் அந்த அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். 9. ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது திருடப்பட்டு திருடன் அகப்பட்டானாகில் என்ன செய்ய வேண்டும்? விடை: திருடன் இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும். 10. ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது திருடப்பட்டு திருடன் அகப்படாதே போனால் என்ன செய்ய வேண்டும்? விடை: அந்த வீட்டுக்காரனை நியாயாதிபதியினிடத்தில் கொண்டு போக வேண்டும். 11. காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று குற்றஞ்சாட்டினால் இரு திறத்தாருடைய வழக்கும் எங்கு வர கடவது? விடை: நியாயாதிபதியினிடத்தில் வர கடவது. 12. காணாமற் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றை பிறனொருவன் தன்னுடையது என்று குற்றஞ்சாட்டினால் நியாயாதிபதி எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறானோ அவன் என்ன செய்ய வேண்டும்? விடை: இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். 13. ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற எந்த மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டி கொண்டு போகப்பட்டாலும் என்ன செய்ய வேண்டும்? விடை: அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுத்தீர்க்க கடவது.
14. ஒருவன் தன் மிருக ஜீவனை மற்றவன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது திருடப்பட்டு போயிற்றானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? விடை: அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். 15. ஒருவன் தன் மிருக ஜீவனை மற்றவன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது பீருண்டு போயிற்றானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? விடை: அவன் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. 16. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் யார் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும்? விடை: இரவலாக வாங்கினவன் உத்தரவாதம் பண்ண வேண்டும். 17. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கி அது சேதப்படும் போது அல்லது சாகும் போது அதற்கு உடையவன் கூட இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? விடை: இரவலாக வாங்கினவன் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை. 18. ஒருவன் பிறனிடத்தில் எதையாவது வாடகைக்கு வாங்கி அது சேதப்பட்டு போனால் அல்லது செத்து போனால் என்ன செய்ய வேண்டும்? விடை: வாடகைக்கு வாங்கினவன் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை, அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். 19. நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் என்ன செய்ய வேண்டும்? விடை: சயனித்தவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். 20. ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்து அவளுடைய தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் என்ன செய்ய வேண்டும்? விடை: கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். 21. சூனியக்காரியை என்ன செய்ய வேண்டும்? விடை: சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். 22. மிருகத்தோடே புணருகிறவனை என்ன செய்ய வேண்டும்? விடை: மிருகத்தோடே புணருகிறவன் கொல்லப்பட வேண்டும். 23. கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவனை என்ன செய்ய வேண்டும்? விடை: அவன் சங்கரிக்கப்படக்கடவன். 24. யாரை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருக்க வேண்டும்? விடை: அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருக்க வேண்டும். 25. இஸ்ரவேல் புத்திரர் எங்கு அந்நியராயிருந்தார்கள்? விடை: இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தார்கள். 26. யாரை ஒடுக்காமல் இருக்க வேண்டும்? விடை: விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருக்க வேண்டும். 27. விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? விடை: கர்த்தர் கோபம் மூண்டவராகி உங்களை பட்டய கருக்கினால் கொலை செய்வார். 28. சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? விடை: வட்டி வாங்காதிருக்க வேண்டும். 29. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் என்ன செய்ய வேண்டும்? விடை: பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும்.
30. நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை டேஸ் இருப்பாயாக. விடை: உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. 31. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் என்ன செய்ய வேண்டும்? விடை: தாமதியாமல் காணிக்கையாக செலுத்த வேண்டும். 32. மாடுகளிலும் ஆடுகளிலும் முதற் பலனை எத்தனையாவது நாளில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்? விடை: குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும், 8ஆம் நாளில் அதை கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டும். 33. வெளியே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் என்ன செய்ய வேண்டும்? விடை: நாய்களுக்கு போட வேண்டும். யாத்திராகமம் 22 கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. யாத்திராகமம் 22 ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள தகவல் அறிந்து கொள்ள கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்திலே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.